அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் சிஏஏ, என்ஆர்பி, என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு எதிராகவும் பேசிக்கொண்டு வந்த திரு மாமா பாலமுருகன் அவர்களை போலீசார்கள் கைது செய்துள்ளனர். அவர் கொடைக்கானலில் அவருடைய போராட்டத்தில் அவர் உரையை முடித்துவிட்டு சென்ற வழியில் போலீசார்கள் அவருடைய வாகனத்தை மறைத்து அவரை கைது செய்து கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தினர். அதன் பிறகு ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் சிஏஏவுக்கும் என்ஆர்பிக்கும் எதிராக பேசியது முஸ்லிம்களிடமிருந்து காசு வாங்கித்தான் என்று அவரே அந்த வீடியோவில் பேசியதாக வெளியிட்டுள்ளது. ஆனால் அந்த வீடியோவிலேயே நெல்லையிலிருந்து பேசுகிறேன் என்று அவர் ஆரம்பிப்பார். அங்கேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஒரு மிரட்டல் ஏற்படுத்தி அவரை அந்த வீடியோவை பதிவு செய்துள்ளனர் என்பதை. மாமா பாலமுருகன் அவர்கள் உயிருக்கு பயந்தவர் இல்லை, அவர்களை வேறு வகையில் அவர்கள் மிரட்டி இருக்கிறார் என்பதே உண்மை. அந்த வீடியோவை பார்த்த பல நபர்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இது ஒரு பொய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அனைத்து ஜமாத் சார்பாகவும் அவரை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் செய்து கொண்டு இருக்கின்றனர். இந்த வீடியோவை பல நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன் என்றால் அதை பார்த்த நபர்கள் இதை பார்த்தாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.